हाई फ्रेंड्स वेलकम टू प्रणया किचन नाम इकपो और चाट रेसिपी दही पपड़ी चाट एप्डी पाकल पपड़ी नम्बर वीटल फर्स्ट इतव पात्रल मैदा और कप टेबल स्पून उप्पु काल टी स्पून ओम और टी स्पून फर्स्ट अल पड़े मारे ना कल विटरल अद्कुम तनी वि और गवा पेसेजिकल இந்த பப்படி சாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பப்படி செய்கிறது மட்டும்தான் வேலை. முதல் நாளே செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா மீதி எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி கொடுக்க வேண்டியது தான். ரொம்ப ஈஸியான ஒரு சாட் ரெசிபி இது. கடையில் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே நம்ம வீட்லேயும் செய்ய முடியும். மாவு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு ஒரு மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு மணி நேரத்துக்கு பிறகு மாவு இப்படி தான் இருக்குது. இப்போ இதை நல்லா மறுபடியும் சாஃப்டாக பிசைஞ்சு விட்டுட்டு இதிலிருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கலாம். பிறகு ஒரு சின்ன கப்போ ஒரு மூடியோ வச்சு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாவில் இப்போது ஒரு ஃபோர்க்கை வச்சு நாம் இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது மேலே நல்லா பூரி மாதிரி உப்பி வர்றது வராது. இப்போ இதெல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சிடலாம். மீதம் இருக்க மாவையும் இதே மாதிரி கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா மெலிசாக தேய்ச்சி கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த அளவுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 50 பூரி வந்துச்சு. இப்போ மீடியமான ஹீட்டில் இருக்கிற எண்ணெயில் இந்த பூரி எல்லாத்தையும் போட்டு நாம் ஃப்ரை பண்ணிடலாம். ஃபோர்க்கை வச்சு ஹோல் போட்டிருக்கிறதுனால நமக்கு அந்தளவுக்கு உப்பி வராது. பாருங்கள், எண்ணெயோட ஹீட்டு ரொம்ப அதிகமாக இல்லாத பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக பப்படி செவந்து போயிடும், ஆனால் கிறிஸ்பியாக இருக்காது. இந்த மாதிரி சத்தம்லாம் அடங்கின பிறகு எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய பப்படி தயாராகிடுச்சு. அதனால் எண்ணெயோடைய ஹீட்டை கொஞ்சம் மீடியம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். மீதம் இருக்கிற எல்லா பப்படியும் இதே மாதிரியே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதை ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு நீங்கள் எடுத்து வச்சிடலாம். இது ஒரு வாரம் வரைக்கும் நல்லாயிருக்கும். அடுத்து தகி பப்படி சாட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தயிர் அரை கப்பு கெட்டியானதை எடுத்துக்கலாம். இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி தான் நமக்கு கடைகளில் தயிர் கொஞ்சம் ஸ்வீட்டாக கிடைக்கும். இப்போ எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரை பண்ண பப்படியை எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் அடுக்கிடலாம். இது மேலே வேக வச்ச உருளைக்கிழங்கு சின்னதாக கட் பண்ணது, அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருங்க. அடுத்து வெங்காயம் சின்னதாக கட் பண்ணது, அதையும் இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திடலாம். இப்போ ஸ்வீட் சட்னி, இதோட ரெசிபி ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன். இதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரீன் சட்னி கொஞ்சம் கொஞ்சம் இதையும் இது மேலே சேர்த்திடலாம். இது ரெண்டு ரெசிபியுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம செஞ்சு வச்ச கர்டு, அதையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திடலாம். உங்களுக்கு கர்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறையா கூட சேர்த்திடலாம். இப்போ கொத்தமல்லி தழை கொஞ்சமாக, அடுத்து சேவ் கொஞ்சம் கொஞ்சமாக தூவிடலாம். இப்போ கடைசியாக கேரட் துருவனது, இதையும் சேர்த்திடலாம். சாட் மசாலா தூவி பரிமாற வேண்டியது தான். பப்படி, க்ரீன் சட்னி, ஸ்வீட் சட்னி முன்னாலே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இந்த பப்படி சாட் செய்ய முடியும். இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா பிரணயா கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.